கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததிலிருந்து இப்போது திருத்திய நிதிநிலை அறிக்கையில் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைவாக வருமானம் வருவதை நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 20,000 கோடி ரூபாய் அதிகமாக வருமானம் வருவது போல காட்டி அதற்கான செலவினங்களை அவர்கள் நிதிநிலை அறிக்கையிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது உள்ளே பார்க்கும் பொழுது யதார்த்தத்தில் 20,000 கோடி அளவிற்கான வருமானம் இல்லை என்பதைத்தான் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மிக இக்கட்டான ஒரு தருணத்திலே இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதை நிதிநிலை அறிக்கையை வாசித்ததன் மூலமாக அதில் உள்ள கருத்துக்களை பார்ப்பதன் மூலமாக நான் புரிந்து கொள்ளுகின்றேன். இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்ட பல விஷயங்களை இன்றைக்கு அறிவிப்புகளாக செய்தும் இன்னும் சில விஷயங்களை சில தவறுகள் நடந்திருக்கின்ற காரணத்தினால் அவற்றையெல்லாம் ஆய்ந்து பார்த்து சரியான பயனாளிகளுக்கு கிடைக்கின்ற வகையிலே கிடைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் நிதியமைச்சருடைய இந்த நிதிநிலை அறிக்கையை இந்த தீவிரமான முயற்சியை நான் வரவேற்கின்றேன். சுய உதவி குழுக்களுக்கான கடனை தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல் புதிதாக கடன் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் உள்ள நகராட்சிகளிலே பாதாள சாக்கடை ஒன்றுதான் சாக்கடை பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவும். அதற்கான அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையிலே செய்யப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் ஏழைகள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பை பெறும் பொழுது நகரப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வேலைவாய்ப்புக்கான வழி இல்லாமல் இருந்தார்கள். அதற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என்று ஒரு திட்டத்தை நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் நகரத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும். கோவையிலே மெட்ரோ ரயிலுக்கான அந்த ஆலோசனைகளை மத்திய அரசோடு தீவிரப்படுத்தி வெகு விரைவில் அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்று, தமிழகம் இன்றைக்கு மின்சாரத்துறையிலே மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மின் உற்பத்திக்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்காததனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது அடுத்த 10 ஆண்டுகளிலே 17,980 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்பதற்கான அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கின்றேன். சித்த மருத்துவம் மக்களுக்கு தேவை என்கிற இந்த நேரத்தில் கொரோனா பாதிப்பிலே கூட சித்த மருத்துவத்திலே பல நோயாளிகளை குணப்படுத்திய அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கு சித்த மருத்துவத்தை ஊக்குவிப்பதற்காக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். அந்த பல்கலைக்கழகத்தை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலே அமைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறேன். தமிழகத்துடைய தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலே எளிதாக தொழில் செய்கின்ற மாநிலத வரிசையிலே 14வது இடத்தில் இருக்கின்ற தமிழகத்தை 3வது இடத்திற்கு மாற்றுவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜவுளித்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்ட பகுதிகளிலே
சாயக்கழிவு பிரச்சனையை தீர்ப்பது பெரும் சவாலாக இருக்கிறது. அதற்காக பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களிலே அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எங்கெல்லாம் விளையாட்டு அரங்கம் இல்லையோ அந்த விளையாட்டு அரங்கத்தை 3 கோடி ரூபாய் செலவிலே அமைத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு, இளைஞர்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய அவர்களுடைய முயற்சிகளுக்கு ஊக்கமளிப்பதாக அது அமையும். அதையும் நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். பல பல்வேறு பற்றாக்குறைகள் வருமானத்தில் இருந்தாலும் செலவு அதிகமாக இருந்தாலும் நிதியமைச்சர் மிக திறமையாக இந்த நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சரோடு உறுதுணையோடு தயாரித்திருக்கின்றார். வரும் காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி காலமாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையை இந்த நிதிநிலை அறிக்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே சேலம் நாமக்கல் மாவட்டத்தை நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்துகின்ற திருமணி முத்தாறு திட்டத்தை பற்றி குறிப்பிடாதது வருத்தமாக இருக்கிறது. அதை நான் அந்த மானிய கோரிக்கையிலே அதை எதிர்பார்க்கின்றேன். அதேபோல மதுரவாயிலிருந்து சென்னை துறைமுகம் வரை வருகின்ற அந்த மேம்பால சாலையை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு முடித்துக் கொடுப்பதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களுடைய கோரிக்கையாக நான் வைத்துக் கொள்கிறேன். மொத்தத்தில் இந்த இக்கட்டான சூழலில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கையை நான் வரவேற்கின்றேன். மிக அருமையான முயற்சி, மிக அருமையாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய இருக்கையிலும் ஒரு கணினியை அமைத்து அதில் தெளிவாக நிதியமைச்சர் வாசிக்க வாசிக்க நிதி அறிக்கை வந்தது, மிகச்சிறப்பாக இருந்தது. அதேபோல அது மட்டுமல்ல, ஒரு கை கணினியை கொடுத்து அதிலே குறிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வசதியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த அறிவிப்பை வேண்டுமானாலும் நாம் அதை குறித்து வைத்து கொண்டு பிறகு அதற்கான விளக்கங்களை பெற முடியும். அதற்கான வசதிகளையும் அங்கே செய்திருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கணினியை பயன்படுத்தி பேப்பர் இல்லாத நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்றைய தேதியிலே 2500 மெகாவாட் மின்சாரம் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை தெளிவாக நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். மின்மிகை மாநிலம் என்று சொன்னால், நாம் மின்சாரத்தை நிறைய தயாரித்து வேறு மாநிலங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அது மின்மிகை மாநிலம். ஆனால் இன்றைய கணக்குகளிலே 2500 மெகாவாட் மின்சாரம் குறைவாக இருக்கின்றது. மற்ற மாநிலங்களிலே அதிக விலை கொடுத்து வாங்கித்தான் அதை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு புதிய அரசு, புதிய மின்துறையினுடைய அமைச்சர் 17,000 மேற்பட்ட மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்பதற்கான திட்டங்களை ஒரு தொலைநோக்கு அடிப்படையிலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அதை கண்டிப்பாக நாம் வரவேற்போம். நன்றி.